ஓகே கைஸ் ஐம் பேக் வித் தி நியூ வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா தளபதி விஜயோட பாலிடிக்ஸ் என்ட்ரி தான். ஸோ ஒரு சில விஷயங்கள்லாம் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா மனசுக்கு ரொம்பவுமே கஷ்டமாக இருக்கும், அதே சமயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷாக்கிங்காகவும் இருக்கும் அந்த ஒரு நியூஸ். அதாவது சினிமா நமக்கு பிடிச்ச ஒரு ஆள் இருக்காரு, சடனாக ஒரு 3 இயர்ஸ் அவர் வந்து பேக் ஆகுறாரு அப்படிங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா சொல்றதுக்கு எதுவுமே இருக்காது வார்த்தை கரெக்டாக. ஸோ தளபதி விஜய் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ லியோ ஷூட்டிங் ஆல்மோஸ்ட் ஃபினிஷ், 99% எல்லாமே ஃபினிஷ், 1% லைட்டாக இருக்குது ஷூட் மட்டும். ஸோ அது முடிஞ்சு பார்த்தீங்க முடிஞ்சுன்னா அக்டோபர் 19 படம் வந்து ரிலீஸ் ஆயிரும் லியோ. அதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட அப்டேட்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தளபதி 68, ஸோ டைரக்டர் வெங்கட் பிரபு டைரக்ஷனில் தளபதி விஜய் அவர்கள் வந்து நடிக்க போகிறாரு. ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 வருஷம் தளபதி விஜய் அவர்கள் சினி ஃபீல்டில் இருக்க மாட்டேன், படம் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. ஏன் அப்படின்னா 2026 எலெக்ஷன் வருது. ஸோ சிஎம் எலெக்ஷனில் வந்து தளபதி விஜய் அவர்கள் வந்து நிற்க போகிறதா பல நியூஸ் சேனல்ஸ் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. ஒரு சேனல் 2 சேனலில் ஏகப்பட்ட இருக்கிற எல்லா சேனல்லையுமே தளபதி விஜய் அவர்கள் தான் ட்ரெண்டிங். ஓகே, டிஆர்பிக்காக பண்ணுவாங்க, அவங்கவுங்க இதுக்காக பண்ணுவாங்கன்னு நினச்சி பார்த்தா ஆல்மோஸ்ட் கரெக்டாக தான் இருக்கு. ஸோ தளபதி விஜய் பாலிடிக்ஸில் வர்றது பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஹாப்பி தான். ஸோ தளபதி ஃபேனாக இருக்கட்டும், மக்களுக்காக இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்து ஹாப்பி தான். ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் வர்றதுக்கு முன்னாடி வந்து விஜய் மக்கள் இயக்கம்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு கட்சி மாதிரி நடத்தி சோசியல் சர்வீஸ் ஏகப்பட்டது பண்ணியிருக்காருன்னு நம்ம இந்த இன்டர்நெட்லேயும் பார்த்துருப்போம். ஸோ நேர்லையுமே வந்து பார்த்துருப்போம் கரெக்டாக. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ பாலிடிக்ஸ் என்ட்ரி கொடுக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. இதில் என்ன ஒரு பேடான ஒரு நியூஸ்னால் ஒரு 3 வருஷம் படம் நடிக்க மாட்டேன்னு சொன்னாதான். ஸோ வருஷம் ஒரு படம் கொடுத்தாலும் தரமாக இருக்கும் தளபதி விஜய் அவர்களோட படம். ஸோ ஃபேன்ஸ் ஏகப்பட்ட பேர் அந்த 1 இயருக்காக வந்து காத்துக்கிட்டு இருப்பாங்க. 1 இயருக்காக அந்த 3 மணி நேரம் படத்தை பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப காத்துக்கிட்டு இருப்பாங்கன்னு சொல்லலாம். அவரோட ஆடியோ லான்ச்சாக இருக்கட்டும், அவரோட ஃபர்ஸ்ட் சிங்கிள், ஃபர்ஸ்ட் லுக்கு எல்லாத்தையுமே வந்து ஈகராக வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போ சடனாக ஒரு 3 வருஷம் இல்லை அப்படிங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர ஒரு ஷாக்கிங்காக இருக்குது கரெக்டாக. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், தளபதி விஜய் அவர்கள் படமும் பண்ணிட்டு பாலிடிக்ஸ்லேயே இருக்கட்டுமா இல்லை பாலிடிக்ஸ்லேயே மொத்தமாக வந்து வந்துடட்டுமா அப்படின்றத வந்து கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ வீடியோ அவ்வளோதாங்க, வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.